ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இஸ்ரேவேலின் புத்திரரின் நிலைமையை குறித்து நியாயாதிபதியிலே நாம் பார்க்கும்போது, தேவ பிள்ளைகள் 4:2 மீதியானியர் கை இஸ்ரேவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரேவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கிபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலாக்கி கொண்டார்கள். ஐயோ பரதாபம் பாருங்க. ஏ தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்ந்த இடம் மலை, இருள், குகை. ஒளிந்து வாழ்ந்தார்கள், ஒளிந்து சாப்பிட்டார்கள், ஒளிந்து கொண்டு தூங்கினார்கள். நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 6:12 கிதியோன் பயந்து கொண்டு அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு தேவ தூதன் வந்து நிற்கிறார். நல்லா பாருங்க, நல்ல பயந்து கொண்டு அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய தேவ தூதன் சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே, எப்பேறிப்பட்ட கான்ட்ராக்டரி பார்த்தீங்களா? மாறுபாடான ஒரு அழைப்பு, மாறுபாடான ஒரு வார்த்தை. அவன் பயந்தவன், நடுங்கி கொண்டிருக்கிறான், அவன் வாழ்க்கையிலே மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அப்படித்தான் அழைக்கிறார். ஏனென்றால் நாம் தனிமையாக இல்லை, நீங்கள் தனிமையாக இல்லை. ஆமென். நீங்கள் தனிமையாக இந்த உலகத்திலே வாழவில்லை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அதனால தான் வேதத்தை நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், நீ கடந்து போகிற எல்லா பாதைகளை காட்டிலும், உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அப்பேற்பட்ட ஒரு தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். எரேமியா 1:5 எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் பற்றி உருவாக்கும் முன்னே அறிந்து கொண்டேன், உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு கண்ணு மூக்கு எல்லாம் வைக்கும் முன்பாகவே, உன்னுடைய உருவத்தை உருவாக்கும் முன்பாகவே உன்னை கூட்டிட்டு நான் தரிசனம் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, எரேமியா 1:6 அவ்வளோ ஷாக்கு. கர்த்தருடைய அந்த வார்த்தை அவனுக்கு ஷாக்கு. ஏனென்றால் தன்னை குறித்ததான அவன் நினைத்து கொண்டிருக்கிற அந்த நிலைமை, நான் சிறுபிள்ளை ஆண்டவரே அப்படி என்று சொல்லுகிறான். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. ரிகாபா லரானா தொருவோ ஷிகாரபா. சிறுபிள்ளை நீ சொல்லாதே. ஆமேன். நீ எந்த நிலைமையில் இருக்கிறான் நீ சொல்லாதே. உன்னோடு பேசுகிறவர் நான், உனக்கு பலனை கொடுத்தவர் நான், உன்னை ரட்சித்தவர் நான், உனக்கு வசிக்கிறவர் நான், உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, அதற்கு தான் உன்னுடைய என்னுடைய பிள்ளையாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உனக்குள்ளே நான் இருந்து காரியங்களை நான் செய்வேன், நீ வாக்கு பண்ண. நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது அவ்வளவுதாங்க, என்னால ஒண்ணும் முடியாதுங்க, இவரை யாருமே மாற்ற முடியாதுங்க. உன் வாழ்க்கையே, உன்னுடைய வார்த்தையே உனக்கு தீர்க்க தரிசனமாக மாறிவிடும். ஆமென். நாவின் அதிகாரம் இருக்கிறது நாவிலே. ஆமேன். அது உனக்கு சாபமாகவும் ஆசுவாதமாகவும் முடிந்துவிடும். நீ சொல்லுகிறபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, நாங்களெல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவர்களிடம் நாங்கள் அழிந்து போவோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல், உன் வார்த்தையின்படியே நடப்பதாக என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்படியே போனார்கள். உன் வார்த்தை உனக்கு அழிவை கொண்டு வரும். அதான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி பலன் உண்டு? எனக்கு பலன் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் என்னை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்படியே நாம் லூக்கா 1:13 நாம் கடந்து போகும் பொழுது, சகரியா என்று ஆசாரியரை பார்க்கிறோம். கர்த்தரோடு கூட நின்று, கர்த்தருடைய பக்கத்தில் நின்று, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவன் வேண்டுதல் செய்கிறவன். அவன் வயதாகி போய்விட்டது, சோர்ந்து போயிருக்கிறான். நிறைய ஜபம், தன் குழந்தைக்காக எனக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி சகரியாவும் எலிசபெத்தும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பாருங்க, நம்ம ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆமே. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போக கூடாது. எப்போனாலும் ஆண்டவர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். லூக்கா 1:13 அவர் தேவதூதன் வந்து சொல்கிறார், சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஒரு பிள்ளை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. உடனே சகரியா சொல்கிறார் லூக்கா 1:18 தேவதூதனை நோக்கி, நான் கிழவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா.
என் மனைவி வயதானவளாய் இருக்கிறாள். பாருங்க, ஹல்லேலூயா, நான் கிழவனா இருக்கிறேன். கர்த்தாவே, என் தோள்கள் எல்லாம் சுருங்கி போய்விட்டது, எனக்கு வயதாகி விட்டது, என் பிரச்சனையை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போய்விட்டேன், என் பிள்ளைகளை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போய்விட்டேன், நீ எதிர்பார்த்த காரியத்தை பார்த்து பார்த்து நான் சோர்ந்து போய்விட்டேன், சூழ்நிலைகள் நடக்கிற காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமென். அவருடைய வார்த்தை அப்படிதான் இருக்கிறது, நான் கிழவனாய் இருக்கிறேன். உடனே தேவதூதன் சொல்லுகிறார், நூக்கா 1:19, நான் தேவ சன்னிதியில் நிற்கிற கப்ரியேல் என்பவன். ஹல்லேலூயா, ராகா சந்தாரபா, நீ யார் என்று எனக்கு கவலை இல்லை. நான் தேவ சன்னிதியில் நிற்கிற தேவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிற தூதன், அங்கிருந்து செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவிசுவாசிகளை செய்திகளை பேசி உன்னுடைய ஆசுவாசத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. ஓசியா 6:6, பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவு. ஆமேன். தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். நான் உன்னை எதற்காக படைத்தேன்? தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே ஒவ்வொருவருக்கும் உனக்கு ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள முடியாம, கர்த்தருக்குள்ளே வளராம, கர்த்தர் அவிசுவாசப்பட்டு தன் வாழ்க்கை கெடுத்துக்கொண்டு வாயின் அறிக்கையினாலே கெடுத்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் பாடுகள் படுகிறேன், அநேக பாடுகள், நான் ஆனாலும் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால், ஹல்லேலூயா, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று அறிவேன், எனக்குள்ளே இருக்கிறவர் யார் என்று அறிவேன், என்னை அழைத்தவர் யார் என்று அறிவேன், என்னை சிருஷ்டித்தவர் யார் என்று அறிவேன், என்னை படைத்தவர் யார் என்று அறிவேன், எனக்கு வைத்திருக்கிறதை நான் அறிவேன், அதை செய்து முடிப்பார். அதுதாங்க பயிற்சி வேணும். ஆமென். கஷ்டம், நல்லா அபிஷேகம் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து, எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க, பிசாசு கூட தான் விசுவாசிக்குது, ஆண்டவரே, ஆண்டவர் தான் மெய்யான தேவன், அவர் வல்லமையுடையவர் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லை. ஆமேன். பயிற்சி வேண்டும். எப்படி தான் நம்ம பார்க்குறோம் வேதத்திலே, தாவீது, தானியேல் இவர்களையெல்லாம் எப்படி பார்க்குறோம், தலை போகும் நேரத்திலே, கஷ்டம் வரும் நேரத்திலே, பிரச்சனைகள் வரும் நேரத்திலே எப்படி அவங்களுக்கு தைரியம் வந்தது? நீங்களும் உங்களையும் என்னையும் போன்ற சாதாரணவர்கள் தான் அவர்களும். ஆமேன், ஹல்லேலூயா. பயிற்சி பெற்றார்கள், பயிற்சி பெற்றார்கள். ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவரும் அவர். உனக்குள்ளே விசுவாசத்தை துவக்கி வைக்கிறார், நீ பயிற்சி எடுக்கணும். ஆமேன். அவர் சின்ன வயதில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது தேவ வசனங்களை தியானித்து கொண்டிருந்தான். ஆமேன். அவருடைய வல்லமைகளை தியானித்தான், வேத வசனங்களை தியானிக்கணும். படிப்பினோம், பைபிள் படிக்கவே நேரம் இல்லைன்னா உனக்குள்ளே பயிற்சி இல்லை, உனக்குள்ளே விசுவாசம் வளராது, அந்த வார்த்தை வராது. சும்மா ஒரு மீட்டிங் கேட்டு ஒரு மெசேஜை கேட்ட பிறகு பைபிள் படிப்பதில்லை, கண்டினியூ ப்ராக்டிஸ் இருக்கணும், ஜபம் கண்டினியூ ப்ராக்டிஸ் இருக்கணும். தேவ வசனத்தை நீ தியானிக்க தியானிக்க, தேவ வசனத்தை நீ தியானிக்க தியானிக்க தியானிக்க, கர்த்தர் பார்ப்பார், உனக்குள்ளே ஒரு பலனை கொடுப்பார். சிங்கத்தை கொன்றான், கரடியை கொண்டான், அவனுக்குள்ளே ஒரு பலம் வந்தது. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற பெரியவர் ஒரு பிரச்சனைகளை உன் கண்ணாலே நீ பார்க்காதே, உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்களை கொண்டு உன் பிரச்சனையை பார். நான் ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே எழும்புங்கள். எரேமியாவை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை ஆண்டவர் தாயின் வயிற்றில் கருத்து தெரிந்து கொண்டார், உங்களை ஒரு காரணத்துக்காக தெரிந்து கொண்டார். ஆனால் அநேகர் பயன்படாமல் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசோதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கை இல்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே.